ஆச்சரியம், உங்கள் ஸ்ரீதேவ் ஜுவல்ஸ் கோல் ஃபேக்டரியில் சவரனுக்கு 3-9% செய்தாரம் மட்டுமே. தீபாவளி சலுகையாக எடைக்கு எடை வெள்ளி இலவசம். ரெண்டு பேருமே பழகிறதுக்கு எளிமையானவங்க. ஜெயலலிதா வந்து ஒரு கடுமையானவர்கள் போர் தோற்றம் பண்ணி அவங்களுக்கு தெரியுது எதுக்கு நிற்கிறவன், காரியத்துக்காக வந்திருக்கானா, நம்மளை புகழ்றதுக்காக பேசுகிறானா, உண்மையை பேசுகிறானான்னு. அப்போ அவங்கக்கிட்ட தான் கடுமையாக நடந்துக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொது விஷயமாக வந்து நின்னால் அவங்க இறங்கி பேச தயாராக இருக்காங்க. அதை நான் உணர்ந்தேன் அவங்கக்கிட்ட. டக்குன்னு உறவை சொல்லி அழைக்கிறாங்க, தம்பின்றாங்க. எளிமையாக தான் இருந்தாங்க. ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. பெரிய அயன் லேடின்றாங்க. அவங்க பயங்கரமான ஆளுன்றாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. அவங்க எவ்வளோ ரொம்ப சாதாரணமாக இருக்காங்கன்னு. என்ன என்ன என்ன, நான் போய் இந்த பையில கொடுத்துட்டு இந்த மாதிரி திரைத்துறையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமா, இப்படி எதுக்கு எதுக்க உட்காந்துருக்கேன்னா அவங்க இப்படி திரும்பிக்கிட்டாங்க. வாசத்தலைவனுக்கு பாராட்டுலாம் நடத்துனீங்கல்ல, அங்கே போய் கேளுங்க. இப்போ இது இவங்களுடைய ஸ்டைலு. இப்போ கலைஞர்கிட்ட என்ன அப்படின்னா, பேசி இருக்கும்போது ஐயா நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டோம்னா அப்படியே விட்டுருவார். அந்த கையை நம்ம கைக்குள்ளேயே இருக்கும். நம்ம எப்போ விட்றோமோ அப்போ தான் அவர் எடுப்பார். அப்போ ஃபஸ்ட் டைம் வரோம், நான் பார்க்கும்போது ஒரு ஷால் போட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். அவருக்கு தெரியும் இவன் காலில் விழுக மாட்டான்னு. கரையா என்னையா வேணும்னு கேட்டார். நீங்கள் யூஸ் பண்ணுற பேனா ஒன்று கொடுங்க அப்படின்னு. உடனே கீழே சண்முனானுக்கு ஃபோன் அடித்தார். ஏ நான் எழுதுகிற பேனா ஒன்று. அங்கே தான் கலைஞரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏ அப்படியா, அதை வாங்கி எழுதுதான்னு பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டு கையில் கொடுத்தாரு. முக்கியமான ஒரு போராட்டம் ஈழத்தமிழர்களுக்கான இது. அதில் பேசுகிறீங்க நீங்கள், திரு சீமான் அவர்கள் உட்பட கைதானீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது மனநில? எனக்கு வந்து ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாகலாம் இல்லை. அதிர்ச்சியா இல்லையா? சிறைக்கு போனதை வந்து மக்களுக்காக போனோம் அப்படின்ட்டு ஒரு மனநிலையில் தான் இருந்தமே தவிர, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பெரிய பெரிய ரவுடி அவங்கெல்லாம் எங்கள் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஏன், எனக்கு ஏற்கனவே மேல இருக்கிற நண்பர்கள் பல பேர் உள்ள. அப்படியா? இப்போ நான் ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்தேன். நான் சிஎம்கிட்ட ஜெயலலிதா அம்மாட்ட கொண்டு கொடுக்கும்போது நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்றேன். அவங்க என்ன, அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, பெப்சி தொழிலாளர்கிட்ட போய் நான் வாங்கணுமா, நாளில் கொடுக்கணும், அதை ஞாபகம் வச்சு சொன்னாங்க. இன்னொரு ஃபங்க்ஷனில் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிறேன்றேன். அதனால் முதல்வருன்றவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ராஜ கர்வத்தோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு 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 குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் ஈழத்தமிழர்களுக்கான இதில், அதில் பேசுகிறீங்க நீங்கள், திரு சீமான் அவர்கள் உட்பட கைதானீங்க. முதல் முறை அப்போ தான் சிறை போகிறீங்களா? இது ஆமாம். அந்த அனுபவம் எப்படி, முதல்ல எப்படி உங்கள் குடும்பத்தில் ஷாக்கிங்காக இருந்திருக்கும், அந்த டைம் எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது மனநில? எனக்கு வந்து ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாகலாம் இல்லை. அதிர்ச்சியா இல்லையா? ஆமாம். என்னங்க வெயில் கிடச்சி, அஃப்கோர்ஸ் வெயில் வந்துட்டீங்க அப்புறம், பட் ஆனால் அது என்ன அதிர்ச்சியாக இல்லைன்னா எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. அப்போ உங்களுக்காக அவங்க ஒரு நாள் முழுக்க பாரதிராஜா அவங்க எல்லாருமே இது பண்ணாங்க. இல்லை, நம்ம ஒன்றும் திருடலை, பொய் சொல்லலை, ஏமாத்தலை, அடுத்தவன் சொத்தை அபகரிக்கலை. மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம். அரசு ஒரு கடமையை செய்யுது, அவ்வளோதான். அதுவும் ரொம்ப கடுமையாக செஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அன்றைய காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவியாக இருந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டமன்றத்தில் எங்கள் ரெண்டு பேர் பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்களே தூண்டி விட்றீங்க இந்த கலவரத்தை, அமீர் சீமான் போன்றவர்கள்லாம் திரைத்துறை இயக்குநர்கள்னு. ஸோ அந்த அழுத்தத்தின் காரணமாக கலைஞர் கைது பண்ணுறாரு. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். நான் அவர் ஒன்றும் எங்களுடைய போராட்டத்தை வந்து மட்டுப்படுத்தணும்னு நினச்சாரா இல்லையானா எனக்கு தெரியாது. அப்போது எங்களை வந்து யாரும் ஒன்றும் கடுமையாலாம் நான் எங்கள் மேலே எதுவும் தாக்குதல்லாம் நடத்தலை. அந்த நேரத்தில் அதை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் எங்களுக்கும் வந்து சிறைக்கு போனதை வந்து மக்களுக்காக போனோம் அப்படின்ட்டு ஒரு மனநிலையில் தான் இருந்தமே தவிர, அதை பார்த்த உடனே பயப்புற இடத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பெரிய பெரிய ரவுடி குளம் ரெட்டை குளக்காரன் மூணு குளக்காரன் அவங்கெல்லாம் எங்கள் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமாம், சிறைக்குள்ளே. ஆஹா, அதுவே பெரிய கண்காட்சி மாதிரி எங்களை வந்து பார்க்குறது. அப்புறம் நாங்கள் ஜெயலலிதா பெர்மிஷன் கேட்டு அவங்களெல்லாம் போய் பார்க்க போகிறது, இதெல்லாம் நடந்தது. நல்லா இருந்தது. ஒரு 7-8 நாள் சிறப்பாக. யாரும் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா? நிறையா இருக்காங்க. யாருங்க அப்படி? ஏன், எனக்கு ஏற்கனவே மயில் இருக்கிற நண்பர்கள் பல பேர் உள்ள. அப்படியா? அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? எல்லாரோடய பழகிக்கிற வேண்டிய வாழ்க்கை தானே. திருப்பி சிறுலேருந்து வெளில வரீங்க, அதுக்கப்புறமும் திருப்பி பெப்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டு முக்கியமான தலைவர்களில் தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு பேர் கூடயுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த பலதுக்கான சூழலில் ஏதாவது மீட் அந்த மாதிரினா இருந்தது. நீங்கள் உங்களோட அனுபவத்தில் கலைஞர் எப்படி பார்க்குறீங்க, ஜெயலலிதா அவங்கள எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேருமே பழகிறதுக்கு எளிமையானவங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
ஜெயலலிதா வந்து ஒரு கடுமையானவர்கள் போல் தோற்றம் அதான் நான் சொல்லுவேன். கலைஞருக்கு அந்த இமேஜ் சொல்லுவாங்க, பட் ஜெயலலிதா அவர்களுக்கு பொதுவாக அந்த மாதிரி ஜெயலலிதா கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்க அணுகிறாங்க ஜெயலலிதா மேல். அவங்களுக்கு தெரியுது எதுக்கு நிற்கிறவன், காரியத்துக்காக வந்திருக்கானா அல்லது பேசுகிறது சும்மா நம்மளை புகழ்கிறதுக்காக பேசுகிறானா உண்மையை பேசுகிறானான்னு, அந்த மைண்ட் ரீடிங் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட தான் கடுமையாக நடந்துக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொது விஷயமாக வந்து நின்னால் அவங்க இறங்கி பேச தயாராக இருக்காங்க. அதை நான் உணர்ந்தேன் அவங்கக்கிட்ட. ஜெயலலிதா கிட்ட அவங்ககிட்ட பேசும்போது நம்மக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்கள வச்சு காரியம் சாதிக்கிறக்கா வரல? ஆ, நான் வரலை. நான் அவங்கக்கிட்ட அப்படி தான் பேசும்போது, நான் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன வெளியே போனால் 4 கோடி ரூபா சம்பளம் தராங்க, அதை விட்டுட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, நாங்கள் கேட்டு வாங்கிட்டு போகிற இடத்துல இருக்கோம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட அந்த மொழியில் பேசும் பொழுது அவங்க இறங்கி வராங்க. ஓகே, அப்போ டக்குன்னு உறவை சொல்லி அழைக்கிறாங்க, தம்பின்றாங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு. தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு, நான் நீங்கள் சொல்லுங்கள் மேடம், நான் கேட்குறேன்னு. அவங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்க, நிறைய எதிர்கேள்விகள் கேட்டாங்க. அவங்க வழக்கமாக ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அந்த பாஸ் தானே அவங்க. திரைத்துறை பற்றி பேசும்பொழுது சில கேள்விகளை கேட்குறாங்க. எளிமையாக தான் இருந்தாங்க. ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. ஏன் வந்து கோயில்களில் நான் தான் படப்பிடிப்பு நடத்தக்கூடாதுன்னு சொன்னேன்? அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையின் பேரில் படப்பிடிப்பு நடத்துவதற்காக கோயில்கள் வந்து அதை பராமரிக்கப்படாமல் இருக்குன்னு. அப்போ நான் ஒரு கேள்வியை முன் வச்சேன். அப்போ கோயில்களுக்கெல்லாம் படப்பிடிப்பு அனுமதி நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பக்தி படங்கள் எப்படி ஆன்மீக படம் எப்படி வரும், எப்படி வரும்னு கேட்டேன். அப்போ யோசிக்கிறாங்க, செட்டு போட்டுடுங்க. செட்டு போடுறதுக்கு இருந்த சுடியோத்தனமாக ஃபிலிம் சிட்டி எத்தனை இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னு. இல்லை, இதெல்லாம் நடக்கும்போது பொதுவாக பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி டென்ஷன் இருப்பாங்க. என்ன பதில் பேசுகிறாங்க? அதுதான் நடந்தது. 9 IAS உட்காந்துருந்தாங்க, என் பின்னாடி 11 பேர் நிர்வாகிகள். நாம் அப்படி இது மாதிரி ரேபிட் ஃபயர் மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் நான் கேட்க அவங்க பதில் சொல்ல, அவங்க கேட்க அவங்க அதை என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஓகே, கேள்வியில் நியாயம் இருந்தது. நான் வந்து அவர்களுடைய புத்திசாலின்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் பேசலை, எனக்கும் பேச தெரியுன்றதுக்காக பேசலை, அவங்களுக்கு புரிகிற மொழியில் சொன்னேன். அம்மா, இப்போ வெளியில் போனால் எங்களுக்கு யார் பாஸ்ன்னு கேட்டேன். அவங்கக்கிட்ட கேட்டேன், எங்களுக்கு யார் பாஸ்ன்னு. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பாஸ் இருக்காங்க, எங்களுக்கு யார் பாஸ்? இப்போ நாங்கள் வெளியில் போய் நின்னால் என்னையும் கேமரா வந்து நிற்கும், என் முன்னாடி லைட்டு போடும், என்னையும் கேமரா வரும், என் முன்னாடி மைக்கு வரும், நான் ஒரு கரெக்ட் சொல்லுவேன். அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு கேட்டேன். அப்போ இல்லை, நான் உங்களுக்கு மட்டும்தானா இருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சினிமா மட்டும்தானா, எனக்கு எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க வேணாமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு தான் நான் கேட்டேன். அப்போ எங்களுக்கு யார் பாஸ்ன்னு சொல்லுங்கன்னு. அடையா கையவாது காமிச்சு விடுங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோன்னு. அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு சரியாக தானே கேட்குறாங்க. ஓகே, இல்லை அதுக்கு முன்னால் தான் ஆக்சுவலாக அவங்க ஆட்சிக்கு முன்னால் தான் கலைஞர் ஆட்சியில் பாராட்டு விழாலாம் நடத்தலை. அவங்களுக்கு அந்த இது இல்லையா? அதுமாரி கேட்டாங்கல்ல. என்ன கேட்டாங்க? அதைத்தானே கேட்டாங்க. போய் உட்காந்தவுடனே அவங்க, அதாவது அவங்க பெரிய அயன் லேடின்றாங்க, அவங்க பயங்கரமான ஆளுன்றாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. அவங்க எவ்வளோ ரொம்ப சாதாரணமாக இருக்காங்கன்னு. என்ன என்ன என்ன, நான் போய் இந்த ஃபைலை கொடுத்துட்டு இந்த மாதிரி திரைத்துறையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமா, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்படி எதுக்கு எதுக்க உட்காந்துருக்கேன்னா, அவங்க இப்படி திரும்பிக்கிட்டாங்க. நம்ம வீட்டு திரும்பிடுவாங்கல்ல, திரும்பிக்கிட்டு பாசத்தலைவனுக்கு பாராட்டுலாம் நடத்துனீங்கல்ல, அங்கே போய் கேளுங்க. இது இதனால போச்சு. நான் பொறுமையாக பதில் சொன்னேன், அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நாங்கள் பாராட்டு நடத்த நடத்துல இல்லை, வேடிக்கை பார்த்து இடத்துல இருக்கோம் இருந்தோம். அது வேற, அது வேற டீம். இப்போ நடத்த இடத்துல இருக்கோம், அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ இது இவங்களுடைய ஸ்டைல். இப்போ கலைஞர்கிட்ட என்ன அப்படின்னா, அவருக்கு தெரியும் இவன் இந்த தத்துவத்தின் பின்னால் நிற்கிறவன், இவன் பிறப்பால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன் இவன் வந்து அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு போய் நான் ஒரு சால் போடுறேன். என்ன இவங்கக்கிட்ட இருக்குன்னா, கலைஞரை கையை பிடிச்சி பேச முடியும். பேசி இருக்கும்போது ஐயா நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டோம்னா அப்படியே விட்டுருவார். அந்த கையை நம்ம கைக்குள்ளே இருக்கும், நம்ம எப்போ விட்றோமோ அப்போ தான் அவர் எடுப்பார். ஓகே, அது அவருடைய அணுகுமுறை. அப்போ ஃபஸ்ட் டைம் அவரை நான் பார்க்கும்போது ஒரு சால் போட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன். அவருக்கு தெரியும் இவன் காலைல விழுக மாட்டான்னு. உட்காரியா? அவருக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஓகே, வந்திருக்கவே ஒரு இஸ்லாமிய, இவன் காலில் விழுகிற பழக்கம் இல்லாதவன், இவனை போய் நம்ம கஷ்டப்படுத்தணும், உட்காரியாது.
அப்படின்னு அவருடைய நேர்த்தி இருக்குல்ல, அது வேறு. அந்த அணுகுமுறை என்னையா வேணும்னு கேட்டார். நீங்கள் யூஸ் பண்ணுற பேனா ஒன்று கொடுங்க அப்படின்னு. ஓ, அது என்னையா ஒரு 10 ரூபா பேனான்னு, பரவாயில்ல இருந்தால் அதை தான் கொடுங்கன்னு. உடனே கீழே சண்முனானுக்கு ஃபோன் அடித்தார். ஓ, நான் எழுதுகிற பேனா ஒன்று. அவர் என்ன பேனான்னு கேட்டிருப்பார்ல, நாங்கள் கேட்டேன். ஓ, நான் எழுதுகிறதாயா அப்படின்னாரு. அவர் பேனாவை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னோடனே, இந்த டைரக்டர் கேட்குறாருயா வந்திருக்கா அப்படின்னோடனே, அவர் நேராக மேலே ஏறி வந்தோடனே என் கையில் பேனா கொடுத்தாரு. அங்கே தான் கலைஞரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓ, அப்படியா? அதை வாங்கி எழுதுதான்னு பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டு கையில் கொடுத்தாரு. இது எழுதாமல் போயிருச்சுன்னா இவன் சொல்லவும் மாட்டானே நம்மக்கிட்டன்னு. அப்போ அந்த அணுகுமுறையை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த பாராட்டு விழா நடத்தினாங்க இல்லையா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அந்த நிகழ்வுல ஸ்டேஜ்லேயே நான் அவரை வந்து கையை பிடிச்சி லாக் பண்ணிட்டேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் இருக்கும், அதே மாதிரி கலைஞர் டிவியில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவர் சேரில் உட்காந்துருக்காரு, நான் அப்படி பக்கத்தில் நிற்கிறேன். இந்த பக்கம் மம்முட்டி சார் நிற்கிறாரு, இந்த பக்கம் கமல் நிற்கிறாரு, எல்லாம் நிற்கிறாங்க. நான் அவர் கையை பிடிச்சி விட்டுருக்கேன். அவருக்கு வந்து மம்முட்டி கூட பேசுகிற மனநிலையில் இருக்கார் அவர். அவர் மம்முட்டியை கேட்குறாரு, மம்முட்டி வீட்டுக்கு வாயா அப்படின்றாரு. நான் அவரை கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஓ, என்னையா வேணும் உனக்கு? எல்லாம் நிற்கிறாங்க, எல்லா பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் நீ, நாங்களுக்கு என்னையா வேணும்னு, எங்களுக்கு ஒரு இடம் வேணுங்க, அதை கொடுங்க. அந்த அணுகுமுறையை அவர்கிட்ட, அப்போ எல்லாருமே எளிமையானவர்கள் தான், யாரும் ஒன்றும் பூதமோ இதுவோ கிடையாது. அவர்களிடமிருந்து எதையாவது பெறுவதற்காக போய் நிற்கும் பொழுது அவங்க வேறையா பார்க்குறாங்க. அவங்க எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, ஒரு நாள் எத்தனை சந்திப்பு, எவ்வளோ பேர் வர சந்திப்பு, என்ன நோக்கத்துக்காக ஒருத்தன் வர்றான், அவன் ஏன் புகழ்கிறான், இவ்வளவு இருக்குல்ல. இப்போ நான் ஒரு கிஃப்டை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்தேன் நான் சிஎம்கிட்ட, ஜெயலலிதாம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அது நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்றாங்க. அவங்க என்ன, அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, பெப்சி தொழிலாளர்கள்ட்ட போய் நான் வாங்கணுமா, ஓகே நாளில் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நான் சொன்னேன் நான், இல்லைம்மா பரவாயில்ல, நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சு சொன்னாங்க, இன்னொரு ஃபங்க்ஷனில் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்றாங்க. அப்படி இன்னொரு ஃபங்க்ஷன் நடத்துகிற அமுத்தாங்க, ஆக்சுவலாக நடத்தக்கூடிய சூழல் அங்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா அதை ரொம்ப அழகாக சொன்னாங்க, இன்னொரு ஃபங்க்ஷனில் நான் வாங்கிக்கிறேன். ஆமாம், கரெக்டாக இருந்தது, அதான் அர்த்தம். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லை, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுல்ல, ரைட். அது கடைசியில் அது நடக்கவே இல்லை. ரொம்ப நாள் வச்சுருந்தேன் அந்த கிஃப்ட்டு நான். அது என்ன கிஃப்ட்டுங்க? அது ஒரு வால் ஒன்று, நல்ல அருமையான ஒரு வால், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அந்த டைமில் அதை ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க சிஎம் செக்யூரிட்டிஸ் எல்லாமே. அதனால் ஒன்றும், இப்போ இருக்கிற முதல்வரும் எளிமையாக தான் இருக்கார். அது ஒன்றும், நான் இப்போ 2 முறை விமானத்தில் சந்தித்தேன் நான். அதனால் முதல்வருன்றவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ராஜ கர்வத்தோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அப்போ யார்கிட்ட இருக்காங்கன்றதான் முக்கியம். நம்மக்கிட்ட அவங்க இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை, ரொம்ப எளிமையாக தான் பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களா போவீங்க? பொண்ணு கல்யாணத்தில் சந்தித்தோம், சந்தித்து பேசுகிறானே, நல்லா இருக்கீங்களே, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு ரொம்ப எளிமையாக தான். உடம்பு பார்த்துங்க கொரோனா காலகட்டத்தில். ஸோ அப்போ யாரும் அப்படி இல்லை, அரசியல்வாதியாக நம்ம போய் நின்னோம்னா அவங்களுக்கு வேறு ஒரு முகம் இருக்கலாம். ஸோ எனக்கு அந்த இது தேவைப்படலை, சென்னையில் ஆச்சரியம், உங்கள் ஸ்ரீதேவ் ஜுவல்ஸ் கோல்ட் ஃபேக்டரியில் சவரனுக்கு 3 முதல் 9% செய்தார மட்டுமே. தீபாவளி சலுகையாக எடைக்கு எடை வெள்ளி இலவசம்.